நாடாளுமன்றத்தின் நிர்வாக காலத்தை 5 வருடங்களுக்கு மேல் அதிகரிக்கும் நோக்கம் இல்லையென பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பில் அவ்வாறான யோசனைகளை அரசு முன்வைக்கவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கேள்வி நேரத்தின் போது புதிய அரசியலமைப்பில் நாடாளுமன்றத்தின் நிர்வாக காலத்தை அதிகரிக்கும் யோசனைகளை அரசு உள்ளடக்கியுள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் அரசு எந்த விதத்திலும் தலையீடு செய்யவில்லை என சுட்டிக்காட்டிய பிரதமர், அரசியலமைப்பு சபையே அது தொடர்பான பணிகளை முன்னெடுத்து செல்கின்றதெனவும், அச்சபையின் பரிந்துரைகளை எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்பு கிடைத்தால் நவம்பர் மாதத்தில் அதனை சமர்ப்பிப்போம் என்றும் மேலும் குறிப்பிட்டார்.